एक्सरसाइज 5.2 क्वेश्चन नंबर 12 लेट ए 3, -4 बी 9, -4 एंड सी 5, -7 एंड डी 7, -7 நம்ம ட்ரோட்ல 4 வெர்டிசஸ் கொடுத்திருக்காங்க நாம என்ன பண்ணனும் இந்த 4 வெர்டிசஸ் யூஸ் பண்ணிட்டு சோ தட் ABCD இஸ் தி ட்ரெபீசியம் னு நம்ம ப்ரூவ் பண்ணனும் ஓகே சோ ட்ரெபீசியம் னாவே நமக்கு தெரியும் 2 சைட்ஸ் ஆர் parallel another 2 சைட்ஸ் ஆர் not parallel அதாவது 2 சைட்ஸ் parallel ஆ இருக்கும் another 2 சைட்ஸ் எப்படி இருக்கணும் not parallel ஆ இருக்கணும் இப்போ நம்ம வெர்டிசஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்போ A ஓட பாயிண்ட் 3, -4 B ஓட பாயிண்ட் 9, -4 சியோட பாயிண்ட் என்னவா இருக்கும்னா 5, -7 டியோட பாயிண்ட் 7, -7 ஓகே அப்போ நாம இங்க parallel அப்படிங்கற கண்டிஷன் சொல்லணும் அப்படினா 2 லைன்ஸ் ஆர் parallel அப்படினா நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் ஸ்லோப் கால்குலேட் பண்ணும் m1 = m2 இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணாதான் 2 சைட்ஸ் ஆர் parallel அப்படினு சொல்லலாம் அப்ப ஸ்லோப் நாம கால்குலேட் பண்ணலாம் இங்க பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகே अब सॉल्यूशन नम पड़ा पारें स्लोप फार्मूल स्लोप एम इक्वल टू वाई टू माइनस वाई वन डिवाइडेड बाय एक्स टू माइनस एक्स वन ओके फर्स्ट वन स्लोप ऑफ एबी कैलकुलेट पड़ला ओके अब एबी कैलकुलेट पड़ला एवोड पॉइंट इंगेनवा एडुत्तुक्कलाम एवोड पॉइंट 3, -4 बीयोड पॉइंट 9, -4 இந்த x1 y1 x2 y2 னு எடுத்துக்கலாம் அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க -4 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் -4 ஓகே டிவைடட் பை 9 -3 ஓகே சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப -4 +4 டிவைடட் பை 6 அப்ப என்னவா இருக்கும் 0 டிவைடட் பை 6 அப்ப ஸ்லோப் ஆஃப் ab என்னவா இருக்கு 0வா இருக்கு 0 டிவைடட் பை எனி வேல்யூ தட் இஸ் 0 ஓகே நெக்ஸ்ட் நாம இதே மாதிரி என்ன பண்ணலாம் ஸ்லோப் ஆஃப் bc கால்குலேட் பண்ணலாம் ஸ்லோப் ஆஃப் bc ஓகே அப்ப சேம் b ஓட பாயிண்ட் 9, -4 c ஓட பாயிண்ட் 5, -7 அப்ப இது x1 y1 x2 y2 னு எடுத்துக்கலாம் அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க y2 ஓட வேல்யூ -7 ஆஃப் -4 divided by 5, -9 okay appo value parunga -7 + 4 appo answer is -3 divided by 5, -9 appo enna varukum -4 appo cancel panninga 3 divided by 4 varukum minus ala cancel panabodu okay ipo next nam slope calculate pannalam cd okay appo slope of cd work pannalam appo c oda point 5, -7 and d oda point 7, -7 இது x1 y1 x2 y2 னு எடுத்துக்கலாம் அப்ப சேம் திஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்க y2 அப்ப -7 minus of -7 divided by next one 7 minus 5 okay அப்ப minus into minus plus 7 அப்ப -7 plus 7 என்ன ஆயிடும் 0 divided by 2 அப்ப ஆன்சர் இஸ் 0 okay நெக்ஸ்ட் நம்ம ஸ்லோப் ஆஃப் da கால்குலேட் பண்ணலாம் ஓகே DA கால்குலேட் பண்ணாலும் சேம் தான் கிடைக்கும் AD கால்குலேட் பண்ணாலும் சேம் தான் கிடைக்கும் ஓகே இப்போ D ஓட பாயிண்ட் 7, -7 A ஓட பாயிண்ட் 3, -4 இப்போ இது x1 y1 x2 y2 னு எடுத்துட்டு சேம் திஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா எப்படி இருக்கு பாருங்க -4 minus of -7 divided by 3, -7 ஓகே அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப -4 +7 டிவைடட் பை 3, -7 னா -4 ஓகே அப்போ +3 டிவைடட் பை -4 அப்ப ஸ்லோப் ஆஃப் DA என்னவா இருக்கு -3 டிவைடட் பை 4 ஓகே இப்போ நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ்ல இருந்து நாம வேல்யூ எழுதலாம் இப்போ ட்ரெபீசியத்துக்கு AB ஓட சைடும் CD ஓட சைடும் ஸ்லோப் எப்படி இருக்கு பாருங்க சேமா இருக்கு another 2 சைட்ஸ் ஓட ஸ்லோப் எப்படி இருக்கு டிஃபரண்டா இருக்கு ஓகே இந்த -2 உம் +2 ரெண்டுமே டிஃபரண்ட் வேல்யூஸ் அப்ப டிஃபரண்டா இருக்கு ஓகே அப்ப தேர்ஃபோர் அப்ப ஸ்லோப் ஆஃப் AB = ஸ்லோப் ஆஃப் CD அண்ட் தென் ஸ்லோப் ஆஃப் BC இஸ் நாட் ஈக்குவல் டு
slope of DA. Okay, so in the condition namakku true aachuna nam enna solluvom, therefore ABCD is a trapezium. Okay, so trapezium a irukum.